2002 வெளிவந்த ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான நடிகை கணிகா தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல தென்னிந்திய மொழிகளில் நடித்திருக்கிறார். திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சீரியல்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். அந்த வகையில் இவர் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இல்லத்தரசிகளின் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார். இந்நிலையில் அண்மையில் இவர் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். அந்த பேட்டியில் இவருக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவரது பேச்சை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதற்கு காரணம், அவரது அம்மா ஒரு நாள் இவருக்கு போன் செய்து மார்பகத்தில் வலி இருப்பதாக கூறியிருக்கிறார். உடனே இவர் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டு சென்று மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அம்மாவிற்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியாக அவருக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்தது. இந்த செய்தி அவரை கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாம். எனினும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அம்மா பட்ட வேதனைகளை பார்த்து நொந்து அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்ள மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கும் போது அவர் மார்பகத்தை நீக்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து அம்மாவின் மார்பகத்தை பாதுகாப்பாக நீக்கியிருக்கின்றனர். இதையெல்லாம் பார்க்கும் போது தனக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது என்று கூறியிருக்கிறார். அம்மாவின் மார்பகத்தை நீக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியதும் அவருடைய காரில் அமர்ந்து கொண்டு கதறி அழுதாராம். அதுபோல ஒரு அழுகையை இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் அழுதது கிடையாது என கூறியுள்ளார் கனியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.